இப்போ நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஈடுபடனால எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, என்ன இஷ்யூஸு அப்படின்லாம் கேட்டு பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணால் நீங்கள் வேறு வேலையை தேடிக்கணும், இல்லைன்னா இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐடியை பிளாக் பண்ணி மூணு நாள் ஆயிடுச்சு. வாடகையே கொடுக்க முடியல, என்ன பண்ணு. என் ஹஸ்பண்டுக்கும் ஆட்டோ வந்து முன்ன மாதிரி போதுமான வருமானம் கிடையாது, பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க, பசங்களை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். பெட்ரோலுக்கே முந்நூறுரூவா போயிடுது. இது மட்டும் ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 400 ரூபா தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியுது. அந்த 400 ரூபாவில் 200 ரூபா போயிடுச்சுன்னா அப்போ அந்த 200 ரூபா வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா 9000 ரூபா தான் சேலரி எனக்கு. ஸோ அந்த வருமானம் நம்மளுக்கு பத்தலை அப்படின்றதுனால தான் நான் வந்து ஜொமேட்டோ நிறுவனம் கொடுக்குற ஊதியத்தை பார்த்துட்டு ஒரு வண்டி புக் பண்ணி வண்டியை டீவில் எடுத்து, சீட்டை போட்டு வண்டி டீவில் எடுத்து, சரி நம்ம ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஊதியம் வருதே, அப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லினா தான் இந்த ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணோம். ஆனால் ஜாயின் பண்ணி 1 வீக்லேயே அந்த வீக்லி எம்சியெல்லாம் எடுத்துட்டு கிக்ன்ற ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 1100 ரூபா தான் என்னால் ஏர்ன் பண்ண முடியுது. அந்த 1100 ரூபாவில் எங்களுக்கு 300 ரூபா 400 ரூபா வந்து பெட்ரோல் காசே போயிடுது. அப்போ எங்களுடைய வண்டி சர்வீஸ், எங்களுடைய உடம்பு தேய்மானம், எங்களுடைய வண்டி தேய்மானம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 400 ரூபா தான் நிற்கிது. அதுக்கு நாங்கள் பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சிருக்கலாம் இப்போ. ஜொமேட்டோ நிறுவனம் கொடுத்த அந்த கேரண்டின்றதுனால தான் நாங்களே வந்து அந்த ஒர்க்குக்கே வந்தோம். ஆனால் அந்த கேரண்டியை எடுத்துட்டாங்க. இப்போ எடுத்துகிட்டு இப்போ கிக்ன்ற ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தாங்க. கிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு நம்ம புக் பண்ணி நைட்டு 11 மணிக்கு ஒர்க் பண்ணால் கூட அந்த ஒரு மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் தான் பிரேக் தராங்க. அந்த 10 நிமிஷத்தில் என்ன சாப்பிட முடியும் நம்ம? நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருப்போம். இதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்லி எம்ஜியில் பார்த்தீங்கன்னா 12-3 ஒரு எம்ஜி இருக்கும், பீக் இருக்கும். 7 நைட்டு 11 மணிக்கு போய் நடுவில் நாங்கள் எப்போ நாள் சாப்பிட்போம். ஆனால் இந்த கிக்ன்ற ஒரு முறையை எடுத்துகிட்டு வந்ததுனால எங்களால் சாப்பிடக்கூட முடியல, சரியாக தண்ணி குடிக்க முடியல, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல. ஃபீமேலாக இருந்து நாங்கள் வந்து எங்கள்கிட்ட எங்கள் சைடில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஆனால் வந்து எதுவுமே அந்த கிக்னால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் அவனுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். இப்போ ஜொமேட்டோவில் வந்து நான் கால் பண்ணி தான் வந்து ஜாப் விஷயமாக நான் சர்ச் பண்ணும்போது தான் ஜொமேட்டோன்னு ஒன்று நிறுவனம் வந்தது. அப்போ தான் கால் பண்ணி ஆஃபீஸ் போய் எவ்ரி டேஸ் அதை ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பேவுட்டு வந்து ட்ராப்பு பிக்கப்பு வந்து 30 ரூபா இருந்தது. பிக்கப்பு ட்ராப்பு 30 ரூபா இருந்தது. கஸ்டமர் ரேட்டிங்னா 10 ரூபா, ஒரு ஆர்டருக்கு 40 ரூபா இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இன்சல்ட் வீக்லி எம்ஜி வந்து 5000 ரூபா கொடுத்தாங்க. 90 ஆர்டரு முடித்தா 5000 ரூபா கொடுத்தாங்க. நான் வந்து 3 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டேருந்து நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போது லாஸ்ட்டாக வந்து கொரோனா வந்தது. கொரோனா வந்ததில் எங்கள் வீட்டிலலாம் பர்மிஷன் கிடையாது, நீங்கள் போகவே கூடாது, ஏன்னா குழந்தைங்க இருக்குது போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் மீறியும் வந்து நம்மளுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ ஓட்டிருக்கனால எனக்கு வருமானம் பத்தலை. அவரும் வீட்டில் இருந்தார்னா சாப்பாடுக்கு வழி கிடையாது, போய் தான் ஆகணும். ஃபேமிலியெலாம் இது பண்ணி நான் வந்து கொரோனா காலத்தில் ஒர்க் பண்ணேன். இப்போது டின்னருக்கு பயந்து நாங்கள் கொரோனாவில் எல்லாத்துக்கும் ஒரு பய உணர்ச்சியோடு தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது நைட்டு டின்னர் வந்து ஒர்க் பண்ணலைன்னா கால் பண்ணி கேட்பாங்க, ஏன் நீங்கள் டின்னர் ஒர்க் பண்ணலை, ஏன் மார்னிங் டிஃபன் ஒர்க் பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ஓட்டுறது 11 மணிக்கு ஓட்டினா நீங்கள் காலில் டிஃபன் அட்டன் பண்ணி ஆகணும், டின்னர் ஒர்க் பண்ணலனா ஃபார்ட் டைமாக மாற்றி விட்டாங்க. நான் திருப்பி ஓட்டாமல் 2 நாள் லாகின் பண்ணாமல் இருக்கும்போது, ஏன் லாகின் பண்ணல, நீங்கள் ஃபார்ட்டைமாக மாற்றி விட்டீங்க, எனக்கு 100 ரூபா வருது, என்னால் நான் ஓட்ட முடியாது. உடனே வந்து ஃபுல் டைமாக மாற்றி விட்டாங்க. இப்போது மழை வந்தது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மழை வந்தது. என்னோடய வண்டி ஆஃப் ஆகி முட்டுக்க தண்ணி, ஒரு ஸ்லிப்பு தான், லைட்டாக கீழே வந்துச்சுன்னா வண்டி எல்லாமே போயிடும். முட்டுக்கு தண்ணி இருந்து வண்டி ஆஃப் ஆகி கஸ்டமர் லொக்கேஷனில் போனால் அங்கேயும் தண்ணி, ஏதோ மீறி போய் கொடுத்தா கஸ்டமருக்கு கால் பண்ணுறேன், நான் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன், ஓ யாருக்குன்னு ஆல்ரெடி வந்து வண்டி என்னோடய வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு, கொஞ்சம் வந்து வாங்க முடியுமா, நான்லாம் வெளியில் வரமாட்டேன், நீங்கள் வந்து கொடுக்கணும், பசங்கள்லாம் வந்துட்டு தான் போகிறாங்க சார், ஆல்ரெடி என் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ண வர முடியாது, வந்து கொடுத்துட்டு போங்க, இல்லைனா என்ன பண்ணுமோ பண்ணுங்கள் அப்படி போயிட்டு வாக் பண்ணி கொடுத்துட்டு போனேன். நைட்டு 9 மணி, அந்த ஸ்லோன்னு இருந்தது, பாம்பு எப்படி போனால் கூட தெரியாது, அந்த மாதிரி ஸ்லோன் இருந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு எப்போதுமே தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதா எப்போதும் நல்ல கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு நன்றின்னு சொல்கிற ஒரு இது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஒரு மேப் வந்து இது மழை வெள்ளத்தில் தண்ணியில் இருக்கும்போது தான் ஒரு மேப் வந்து ஒரு ஷார்ட்கட் காமிச்சிது. ஷார்ட்கட்டில் போனால் வந்து அந்த ஷார்ட்கட் போனால் வந்து கொஞ்சம் இருட்டான ஸ்லம் ஏரியா மாதிரி தான் இருக்கும், ஆனால் போயிருக்கோம். மழை டைம் என்னென்னா இவ்வளோ தண்ணி இருக்குது, ஆல்ரெடி நான் ஒரு அட்ரஸ் கடை இப்படி போகலாமான்னு ஒருத்தங்கிட்ட அட்ரஸ் கேட்கும்போது முன்னாடி வந்து ஒரு ரைடை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு வெயிட் பண்ணால், இன்னும் அவங்கள பார்த்துட்டு என்ன போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரைடர் வந்து வண்டியிலேருந்து 2 காலை வந்து மேலே எடுத்து வச்சுட்டாங்க, பின்னாடியே அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. என்ன தம்பி என்னாச்சு, அவங்க வந்து ராயபுரம் நான் பெரம்பூர், அவங்களும் வந்து நான் சொல்கிற அட்ரஸ்க்கு தான்
இது கொண்டு போனால் ஃபுட்டு, நானும் அதே லொக்கேஷன் தான். என்னாச்சும் கேட்கும்போது அந்த தண்ணியில் பாம்பு இருந்ததுக்கா, என்னால் அதனால் நான் காலில் கீழே ஊடுனா பாம்பு கடிச்சிருக்கோக்கா, அதனால தான் நான் பேக்லேயே வந்துட்டேன். ஏன்னா நாங்கள் ஷார்ட்கட் போகும்போது ஃபுல்லாக வந்து தண்ணி, அது வந்து ரொம்ப ஸ்லம் ஏரியா. திருப்பி வந்தோடனே இப்போ அந்த ரைடருக்கு அவங்க பதில் சொல்ல முடியுமா? சின்ன பையன், 22 ஏஜ் கூட சொல்ல முடியாது. அந்த நிமிஷம் பாம்பு கடிச்சுன்னா யார் கேரண்டி கொடுக்க முடியும்? நைட்டில் யாருமே கிடையாது, அந்த ஸ்ட்ரீட்டில் யாரும் கிடையாது, நானும் நிற்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி திருப்பி வந்து அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க, இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு ரூட் சொல்லி அதை வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டோம். திருப்பி வந்து லாக்டவுன்லேயும் வேலை செஞ்சோம். அப்போல்லாம் 25 ஆர்டருக்கு 2500 ரூபாய் ஏர்ன் பண்ணோம் ஒரு நாளைக்கு. இப்போ வந்து லாக்டவுனும் கிடையாது, மழையும் கிடையாது. இப்போ எங்களோட ஊதியத்தை ஏன் எதுவுமே கிடையாது. இப்போ 9 ஹவர் லாகின்ல 400 ரூபா வேலை செஞ்சுருக்கேன். 200 ரூபா பெட்ரோல் போனால் கை சாப்பாடு செலவு எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள ஏன் இப்போ வந்து எங்களால் அசெப்ட் பண்ணவே முடியலை. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஈடுபடனால எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, என்ன இஷ்யூஸு அப்படின்லாம் கேட்டு பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணால் நீங்கள் வேறு வேலையை தேடிக்கணும், இல்லைன்னா இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐடியை பிளாக் பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு. வாடகையே கொடுக்க முடியல. என்ன பண்ண, என் ஹஸ்பண்டுக்கும் ஆட்டோ வந்து முன்ன மாதிரி போதுமான வருமானம் கிடையாது. ரெண்டு பசங்க இருக்காங்க, பசங்களை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாத்தையும் சமாளித்து தான் நாங்கள் வந்து ஒரு பெண் வீட்டில் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ண முடியும். கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக முதலமைச்சர் ஐயா அவருக்கு ஒரே ஒரு கோரிக்கை கேட்டுக்கிறேன். நாங்களும் பெண்களும் வந்து எல்லா ஆண்களுக்கிட்டே நாங்களும் அவங்கள மாதிரி ஒர்க் பண்ணுறோம். 12 மணிக்கெலாம் வந்து வீக்லி டார்கெட்டை அக்செப்ட் பண்ணணும். லாக்டவுன் முன்னாடி 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் நான். இன்னமும் சொல்கிறேன், 12 மணி வரைக்கும் என்னோடய டார்கெட் ஃபினிஷ் பண்ணக்கா எங்கள் ரைடர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, ஏமா உனக்கு 12 மணி கொட்டுற, திட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க, எல்லாருமே திட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா எங்களோட குடும்ப கஷ்டம் தான் நாங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு பயம் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சுருக்கேன். நான் 3 வருஷம் வேலை தானா, இந்த 3 வருஷத்துக்கு இந்த டெர்மெண்ட்டு தான் ஒரே எங்கள் கம்பெனி எனக்கு என்ன பதில், இதுதான் என்னுடைய. ஃபஸ்ட்டு நான் டைமண்டில் இருந்தேன், இப்போ வந்து ஆன் டைம் பார்த்தீங்கன்னா 98%, அதான் 100க்கு கீழே 98%, ஆன் டைம்லே 98.2% தான் கம்மி. கம்ப்ளீட் ஆர்டர் 100% வந்து நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போது கிக்கன் வந்து ஒன்று பார்த்தனால டைமண்ட் ரேட்டிங்கிறது கம்மி. ஏன்னா அவங்க பிளாக் பண்ணால என்னோடய கிக்கு வந்து அதிகமாக நான் ஆர்டர்ஸ் பார்க்க முடியலைன்னா 83% கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் ரேட் வந்து ஸ்டார் கலெக்டர் சொல்லிட்டு 34%. இப்போ நான் அதிகமாக நான் ஸ்டார் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஆர்டர்ஸ் இல்லை எனக்கு நான் 3 நாள் ஆயிடுச்சு என்னோடய ஐடி பிளாக் பண்ணி, அதனால் எனக்கு ஸ்டார் கலெக்ட் பண்ணல. நான் எப்போதுமே வந்து டைமண்ட் மெடல் ஃபஸ்ட்டு, அந்த டைமண்ட் வந்து ஃபஸ்ட்டு, சில்வர் 2வது 3வது பிரான்ஸ், 4வது சில்வர். எப்போதுமே வந்து நான் சில என்னோடய மெடல் வந்து டைமண்டில் தான் இருக்கும். ஆன் டைமும் சரி, கஸ்டமர்ஸ் குயிக்காக டெலிவரி பண்ணும்போது சரி, என்னோடய டைமண்டில் தான். இப்போ தான் வந்து ஐடி பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டாவது இடத்துல வச்சுருக்காங்க, 3வது இடத்துல பிரான்ஸில். அதாவது அவங்க எங்கள் ஆஃபீஸ் சைட்லேருந்து பேசினாங்க, நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஈடுபட்டிருந்தால் உங்கள் ஐடி பண்ண போகணும், நீங்கள் வேறு வேலையை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் டிஎல் சைடில் கால் பண்ணாங்க, நாங்கள் எது வந்தாலும் பார்த்துக்குறோம், எங்களுக்கு வருமானம் பத்தலை, நாங்கள் பண்ணி தான் ஆகும், உங்கள் பட்சத்தில் எங்களோட ஐடி வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த கிக்ன்ற முறையை அவங்க வந்து எடுத்துகிட்டு எங்களுக்கு பழைய வீக்லி அஞ்சு கொண்டு வரணும். இந்த கண்டனத்தை வந்து முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கோடு அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே தாழ்மையுடன் கேட்டுறோம். அதேமாதிரி ஜொமேட்டோ நிறுவனமும் எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுட்டு அவங்களும் ஒரு நல்ல ஒரு செய்தி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். இது வந்து மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தலைமைக்கு கொண்டு போங்க. மு க ஸ்டாலின் ஐயா இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நல்ல முறைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.